பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் எப்படி இருக்கு? ரொம்ப அழகா இருக்குல்ல? இது எங்க இருக்கு அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறீங்கல்ல? நம்ம கேரளாவில் மூணாறுல இருக்கிற பகுதி தான். ரொம்ப அழகா இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இது சிருஷ்டித்த தேவனுடைய மகத்துவம். அவரை நினைத்து உள்ளத்திலிருந்து அவரை துதித்து கொண்டே இருப்பீங்க. மனிதர்கள் ஒரு சந்தோஷமா, மனரிமயமா, மகிழ்ச்சியா இருக்க ஆண்டவர் எவ்வளவு அழகழகான காரியங்களை சிருஷ்டித்து நமக்கு தந்திருக்கிறார். அதை பார்த்து ரசிப்பது, அதை அனுபவிப்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பாக்கியம். நம்ம அப்படி அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால அப்பப்போ இந்த இயற்கை அழகுள்ள இடங்களுக்கு போய் பார்க்கணும், ரசிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கு என்ன வார்த்தை சொல்றாரு அப்படின்னு தானே இப்ப கேக்குறீங்க. 121 சங்கீதத்தில் 6 வசனம் ஆண்டவர் சொல்றாரு, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. பகல்ல வெயில், இரவிலே நிலவு, இல்ல இந்த ரெண்டு காரியம் நான் நினைச்சு பார்த்தேன். வெயில் ஒரு சேதத்தை உண்டாக்குது. வெயில போனா உடம்பு சூடாயிருது, உடம்பு ஹீட் ஆனாலே நிறைய பிரச்சனை வந்துடும். அதனால்தான் வெயில் காலத்துல உங்களுடைய சரீரத்தை காத்துக்கொள்ள நீங்க என்னென்ன பழம் சாப்பிடணும், என்னென்ன ஜூஸ் குடிக்கணும், அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அவசியம். நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெயில் வந்து பெரிய பாதிப்பை உண்டாக்குகிறாரு. ராத்திரியில அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நிலவு வெளிச்சத்துல போனாலும் நிறைய மாற்றங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. சில சமயம் பனி பெய்யும், குளிரான காரியங்கள், சில தாக்கங்கள் நம்முடைய சரீரத்தில உண்டாக்கிவிடும். அப்ப பகல்ல ஆபத்து இருக்குது, இரவிலும் ஆபத்து இருக்கிறது. இது கண்ணுக்கு தெரியாத ஆபத்துகள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது உன்னை சேதப்படுத்தாதபடி நான் உன்னை காத்து கொள்ளுவேன். அது உன்னை சேதப்படுத்தாது. நீங்க இதை விசுவாசிக்கிறீங்களா? நான் வெயில நடந்தாலும் அது என்னை சேதப்படுத்தாது. நான் இரவு நேரத்துல பிரயாணப்பட்டு நடந்தாலும் என்னை எந்த காரியமும் சேதப்படுத்தாது. ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். என்னால் பகலை சிருஷ்டித்தவரும் அவர்தான், இரவை சிருஷ்டித்தவரும் அவர்தான், சூரியனை உண்டாக்கினதும் அவர்தான், சந்திரனை உண்டாக்கினதும் அவர்தான். இஸ்ரவேல் மக்களே 40 வருஷம் வனாந்தரத்துல ஆண்டவர் நடத்தினாராம். 30 லட்சம் மக்கள், அது சின்ன கை குழந்தை இருக்கும், சின்ன குட்டி பிள்ளைகள் இருப்பாங்க, வாலிபர்கள், வயோதிபர்கள், அவங்களை வந்து நடத்துகிறார். அந்த வனாந்தரத்துல நான் பார்த்திருக்கிறேன், எகிப்திலிருந்து இஸ்ரேல் தேசம் வருகிற அந்த வனாந்தர சீன் வனாந்தரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை பார்க்க முடியாது, ஒரு பச்சையான புல் பூண்டை பார்க்க முடியாது. அப்படி இருக்கும். பகல்ல வெயில் அடிச்சதுன்னா ரொம்ப கடினம். இதுல குழந்தை குட்டிகளோட குடும்பமா எப்படி பிரயாணப்பட்டு வந்திருப்பாங்க? பகல்ல வெயிலா, ராத்திரி ஆச்சுன்னா குளிர் ஆட்டிரும், அவ்வளவு பயங்கரமான குளிர். சீனாய் மலை அடிவாரத்துல போய் தங்கி இருந்து அந்த மலையெல்லாம் பார்க்க போயிருந்தேன். அதனால எனக்கு தெரியும் குளிர் அவ்வளவு பயங்கரம். நான் யோசித்து பார்த்தேன், எப்படி இந்த ஜனங்கள் கூடாரத்துல வாசம் பண்ணி இதெல்லாம் சமாளிச்சு வந்திருப்பாங்கன்னா, அன்றைய வசனம் சொல்லுது, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் வழி நடத்தினதாம். மேகஸ்தம்பம் சாதாரணமா நம்ம வாசித்துறோம்ல, இந்த 30 லட்சம் மக்களும் நிழலிலே நடக்கும் வண்ணமாய் அவ்வளவு பிரம்மாண்டமான மேகஸ்தம்பத்தினாலே தேவன் சூரியனை மறைத்து நிழலுக்குள்ளே வைத்து நடத்தினார். இரவு நேரத்துல குளிரு என்ன செய்வாங்க, வழி எப்படி தெரியும்? அக்னி ஸ்தம்பம், ஒரு நெருப்பு ஸ்தம்பமாய் மாறுகிறது. 30 லட்சம் பேருக்கு வெதுவெதுப்பான சூழ்நிலை உண்டாக்குது. எந்த ஆபத்தும் இல்லாதபடி வெளிச்சத்துல நடக்க செய்கிறார். எவ்வளவு அற்புதமான தேவன் பாத்தீங்களா? அதே ஆண்டவர் தான் சொல்றார், என் மகனே மகளே, பகலிலே வெயில் ஆகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. உன்னை யாரும் சேதப்படுத்த நான் விடமாட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மேல அவ்வளவு அக்கறையும் அன்பும் உள்ள தேவன். ஏன் பயப்படுறீங்க? ஏன் கலங்கரை? பகல்ல வரக்கூடிய ஆபத்து, இரவுல வரக்கூடிய ஆபத்து, பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்து, பொல்லாத ஆவிகளால் வரக்கூடிய ஆபத்து, கண்ணுக்கு தெரிகிற ஆபத்து, தெரியாத ஆபத்து, வேலை செய்யற இடத்துல இருக்கிற இடத்துல, ஊழிய செய்யற இடத்துல, எவ்வளவு ஆபத்துகள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரோதமா எழும்பெல்லாம் போராட்டங்கள்,
நெருக்கங்கள் உபத்திரவத்தை கொடுக்கல, அவங்களை சேதப்படுத்த கர்த்தர் விட மாட்டார். அதுதான் வாக்குத்த தாண்டவரே, யாரும் என்னை சேதப்படுத்த நீர் விடமாட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. என்னுடைய 45 வருஷ ஊழிய பாதையில எத்தனை பேர் என்னை சேதப்படுத்த நினைத்தார்கள், என்னுடைய ஆவியில சரீரத்துல என் ஆத்மாவில என்னை சேதப்படுத்த எத்தனை போராட்டத்தை சாத்தான் எழுப்பினான். என்னை கொலை செய்வதற்கு வந்தாங்க, மரணத்திற்கு எனக்கு 1 அடி தூரம் தான் இருந்தது. கண்கூடாக நான் பார்த்தேன், கொடூர் ஆயுதங்களோட வெறியோட கூட என்னை கொலை செய்ய வந்ததெல்லாம் என்னை யாரு சேதப்படுத்த முடியவில்லை. காரணம், தேவனுடைய பாதுகாப்பு உங்களை பாதுகாப்பார், எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. நீங்க தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்திற்காய் ஸ்தோத்திரம், என்னை எதுவும் சேதப்படுத்த முடியாது. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலே சேதப்படுத்த முடியாது. என் சரீரத்தை பாதுகாக்கிறீர், என் ஆத்மாவை பாதுகாக்கிறீர், என் ஆவியிலே கலக்கத்தை பயத்தை யாரும் கொண்டு வர முடியாது, டிப்ரெஷனை எதுவும் கொண்டு வர முடியாது. நீர் என்னை பாதுகாக்கிற தேவன், அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.